ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லோ பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஒயர்லெஸ் மைக் தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த மைக் வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஏன் நான் அன்பாக்சிங் பண்ணுறேன்னு சொல்லலைனா, இது என்ன ஆர்வ கலரில் இருக்குன்னு அதை நான் அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். அதில் தான் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஒன்று இருக்குது. அது என்னன்றதை வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். மைக் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்ஹெச்பி தமிழ் சேனல், நான் உங்கள் ராம். இதுதான் வந்து அந்த K8 ஒயர்லெஸ் மைக்கு. இது வந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து K8 போட்டிருக்காங்க. இது வந்து மொபைல் எப்படி ப்ளக் பண்ணுன்றதை போட்டிருக்காங்க, இமேஜ் போட்டிருக்காங்க. லைவ் ஷோஸ் அண்ட் இன்டர்வியூஸ் அண்ட் அப்புறம் வந்து விளாக்ஸ், அதாவது யூடியூப் யூடியூப்பில் வந்து லாக் பண்ணுறீங்க, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மைக் வேணும்னா அது வந்து இது காம்பேக்டாக இருக்கும். இது வந்து காலர் மைக் தான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கும் டைப் சி போட்டோ ரெண்டுமே இருக்குது. இது வந்து ஆர்டர் பண்ணது வந்து டைப் சி தான், ஆனால் இது வந்து இது வந்து ஐஃபோன் மாடல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஐஃபோன் மாடலாம் ஒன்றும் இல்லை, ஒரு பின் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து 20 மீட்டர் வரையும் வாய்ஸ் ஆக்சஸ் பண்ணுன்றது போட்டிருக்காங்க, மற்றபடி எதுவும் போடல. இதை பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண இப்படி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடுது. ஒரு மைக் ஒன்று இருக்குது, ரிசீவர் ஒன்று இருக்குது. மைக்கு வெளில எடுத்துடலாம். இதுதான் அந்த மைக். இது வந்து ரிசீவர். இதை வந்து நம்ம வந்து டைப் சி போர்ட் இது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வந்து சார்ஜர் போர்ட்டில் வந்து ப்ளக் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா வந்து இதே வந்து நம்ம ஐஃபோனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ரிசீவர் வந்து இதில் குத்திட்டு இது வந்து நம்ம பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது எடுத்து சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு பார்த்துடலாம். சார்ஜர் ஒயர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுனா இதுதான் வந்து யூசர் மேனுவல். இதில் ஓப்பன் பண்ணும்போது இதிலே போட்டிருக்காங்க, இது வந்து என்னென்ன மொபைலில் வந்து அக்செப்ட் ஆகுன்றது வந்து இதிலே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மொபைல்னால் வந்து ஓப்போ, விவோ, ஐக்யூ, ரியல்மி பிராண்ட் மொபைல்ஸ் இது வந்து இப்படி போட்டிருந்தாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைலில் கனெக்ட் சார்ஜர் போர்ட்டில் வந்து இந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணியாச்சு. இந்த ரிசீவரை வந்து இந்த மொபைலில் வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். ப்ளக் பண்ணால் வந்து கனெக்ஷன் கனெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா வந்து செட்டிங்ஸில் போயிட்டு மேலே சர்ச் பாரில் ஓடிஜி ஓடிஜி கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகே பண்ணேன். ஓகே பண்ணோடனே இது அதுவே காட்டுது பாருங்கள், ஓடிஜி கனெக்டிங் வந்து அது வந்து நீங்கள் வந்து டிசேபிள்டாக இருக்கும், நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். உங்களுக்கு நார்மலாக எனேபிள் இருந்தால் பிரச்சனை இல்லை, தானாகவே ரிசீவ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, கீழே வந்து பவர் ஆன் பட்டன் இருக்குது, இது ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடுது. ப்ரெஸ் பண்ண லைட் தெரியுதா? தெரியுதா? அதான் இப்போ இது ஆன் ஆகிடுச்சு. சொன்ன பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண, அது கனெக்ட் ஆகலை. அது கனெக்ட் பண்ண வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம மொபைல் கேமராலே வந்து இது கனெக்ட் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தாங்க, ஆனால் வந்து கனெக்ட் ஆகலை. நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிருந்ததுன்னா நீங்கள் அதை கீழே வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ண வந்து சொல்லுங்கள், கனெக்ட் எப்படி கனெக்ட் பண்ணிங்கன்றது வந்து. இப்போ நான் ஆல்ரெடி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதுதான் அந்த ஆப் ஜி காமேட்டர்ன்றது. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா வந்து ப்ளே ஸ்டோர் உள்ள போயிட்டு ஜி கமோட்டர் இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இது இந்த இந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண உடனே இது மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே உங்களோட மொபைல் மாடல் என்னென்னு காட்டும். உங்களோட மொபைல் மாடல் இதில் காட்டலைன்னா இது ஒரு மாடல்ன்றது வந்து இதிலே காட்டும். சாம்சங்கா, ஒன் ப்ளஸ்ஸா, ரியல்மி அப்படின்றது காட்டும். உங்களுக்கு என்ன மாடலோ வந்து நீங்கள் பிராண்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டார்ட் டவுன்லோட் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு கேமரா ஆப் ஒன்று வந்து டவுன்லோட் ஆகியிருக்கும். அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து செட்டிங்ஸ் கேமராவில் இருக்க நீங்கள் வீடியோ ஆப்ஷனில் மாற்றணும். வீடியோ ஆப்ஷனில் மாற்றின பிறகு மேலேருந்து கீழே தள்ளினீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக்குன்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ஆஃப்ன்றதை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிங்கன்னா இந்த மைக் வந்து ஆன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? இல்லாட்டி அந்த மொபைல் மைக்கில் தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நான் பேசுகிறது இந்த மைக்கில். வாய்ஸ் கிளியரன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு நன்றி. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா கீழே இருக்க லைக் பட்டன் ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அன்பை பகிர்வோம், அன்பால் இணைவோம். டாட்டா, பை பை.